ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து இப்போ விலாக் வந்து காலையில் 7:30 ஆகுது. இப்போ இப்போலேருந்து எடுக்க ஆரம்பிக்கிறேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் தோசை மாவு இருக்குது, அது வந்து பத்தாது. அதனால் வந்து அடை வந்து செய்யலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். அடை மாவு வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து நான் வாங்கியிருந்தேன் ரீசெண்டாக, ஒரு விலாகில் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ அதை வச்சு இன்றைக்கி வந்து அடை ட்ரை பண்ண போகிறேன். மாவு வந்து எடுத்து இப்போ நான் ஊற வைக்க போகிறேன். 7:30 ஆகுது. இப்போ ஊற வச்சோன்னா கரெக்டாக 1 மணி நேரம் ஊற வைக்க சொல்லியிருக்காங்க. தண்ணி ஊற்றி அப்படியே மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வெங்காயம், கருவேப்பிலை, முருங்கைக்கீரை இருந்துச்சுனா ஆட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. எனக்கு வந்து முருங்கைக்கீரை போட்டு அடை சாப்பிடணும்னு ரொம்ப நாள் ஆசை. இங்கே வந்து எங்களுக்கு பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை வந்து கடையிலலாம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. ஏன்னா அங்கங்கே வீடுங்களில் இருக்கிறனால அவங்கவுங்க பறித்து யூஸ் பண்ணிக்குவாங்க. நம்ம மார்க்கெட்டில் போய் வாங்கணும் அப்படின்னு தேடணும்னா எப்போயாவது ஒரு நாள் இருக்கும். அதனால் நான் ரொம்ப நாள் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன், முருங்கைக்கீரை இருந்துச்சுன்னா வாங்கி நம்ம சமைக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ அம்மா வீட்டுக்கு போயிருந்தேனா அங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஒரு சின்ன செடி ஆனால் வந்து முளைச்சி வருது. அதில் இருந்து கொஞ்சம் இலை வந்து நான் உருவி பாக்ஸில், டிஃபன் பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதை வச்சு அடை வந்து சேர்ப்பறேன் காலைக்கு. அதுக்கப்புறமா கிச்சன் வந்து க்ளீன் பண்ணியுமே வந்து ரொம்ப நாளாக ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் க்ளீனிங்குமே வந்து பிளான் பண்ணியிருக்கேன். என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படின்றது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த ப்ளாகில் பார்க்கலாம். கிச்சன் க்ளீனிங் பண்ணணும்னு சொன்னீங்களே, என்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. எனக்கு வந்து எப்போவுமே நான் கவுண்டர் டாப்பை வந்து டெய்லியுமே ஒரு 2 டைமாவது தொடச்சி விட்டுட்டே இருக்கேன். அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா அது நீட்டாக இருக்கும். ஷெல்ஃப் தான் வந்து இப்போ க்ளீன் பண்ணணும். ஷெல்ஃபில் தான் பாட்டில்ஸ் மேலெலாம் வந்து டஸ்ட்டாக படிஞ்சிருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ஃபுல்லாக துடைக்கணும். எல்லாத்துலேயுமே நம்ம திங்ஸ் வச்சுருக்கிறதுனால பாட்டில்ஸ்லாம் வாஷ் பண்ண முடியாது. மேலாப்பில் வந்து துடைக்கணும். ஷெல்ஃப்லாம் வந்து டஸ்ட்டு படிஞ்சிருக்கு. ஸோ அதெல்லாம் டஸ்ட்டெலாம் அடிச்சு விடணும். ஸோ அந்த வேலை தான் இன்றைக்கி பார்க்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். நான் வந்து அடமாவு வந்து அரிசி அடமாவு தான் வாங்கியிருந்தேன். இன்ஸ்டன்ட் பவுட்ரா நமக்கு கிடச்சிது. இதை வந்து வாங்கிட்டு நம்ம வந்து செய்கிறதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, முருங்கைக்கீரை இதில் வந்து எது ஆட் பண்ணணும்னு உங்களுக்கு விருப்பம் இருக்கோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து உப்பு அவங்க சேர்க்கல, நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி இப்போ தான் நம்ம ஆட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா திக்கான பேட்டராக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இதிலே தோசை மாதிரி நீங்கள் ஊற்ற போகிறீங்க அப்படின்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி தோசையாக ஊற்றலாம். இப்போ இதை வந்து ரெடி பண்ணிவிட்டு 1 மணி நேரம் ஊறணும்ல, அதெல்லாம் வச்சுட்டு போய் பாப்பா நான் இதுக்கப்புறம் தான் எழுப்பணும். அவனை எழுப்பி கிளப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் அடை வந்து ரெடி பண்ண போகிறேன். தேஷம் வந்து கல்ல பெட்லேருந்து எழுப்பினா மட்டும் போதும், அதுக்கப்புறம் கிளம்புறதுலாம் வந்து அவளே ஆட்டோமேட்டிக்காக கிளம்பிக்கிறா. அவளே தான் ட்ரெஸ் சூஸ் பண்ணுறது. அப்புறம் காலையில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா அவளே தண்ணியை எடுத்து ஊற்றி சோப்பு போட்டு குளிச்சுட்டு வந்துடுவாள். ஈவினிங்கில் தான் வந்து நான் குளிக்க வைக்கிறது. இப்போ வந்து அவள் குளிச்சுட்டு வந்து அவள் செலக்ட் பண்ண ட்ரெஸ் இன்றைக்கி இது தான், இதை எடுத்து மாட்டிக்கிட்டாங்க. எப்போவுமே பார்த்திங்கன்னா கிளாஸ் நடக்கிறப்ப மட்டும் மணி வந்து போட்டுக்குவா கழுத்தில், அதெல்லாம் கழட்டி வச்சுருவாள் மற்ற நேரத்தில். இப்போ வந்து கிளாஸ் ஆரம்பிக்கும் போதுனால மேக்கப்லாம் போட்டுட்ருக்காங்க. ஒயிட் சாந்து போட்டு வந்து நான் சின்ன பிள்ளையாக இருக்கப்பிலேருந்து அவளுக்கு வச்சு விட்டுட்டே இருந்தேன். அப்படின்றனால அது டெய்லியுமே வச்சு பழகிடுச்சு அவளுக்கு. இப்போ அவளே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்க ஆரம்பிச்சிட்டா. நம்ம வேணான்னு சொன்னாலும் நான் வெப்பேன் அப்படின்னு சொல்லி அடம் பண்ணி எடுத்து வச்சுக்குவா. இப்போ வந்து என்ன எடுத்து மேக்கப்பில் குறையுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா, கழுத்தில் வந்து மணி மட்டும் மிஸ்ஸிங் அப்படின்றனால அதையும் வந்து வாங்கி மாட்டிட்டு ரெடி ஆகிட்டாங்க. இப்போ நான் வந்து அடை வந்து செய்கிறதுக்கு கிச்சனுக்கு வந்துட்டேன். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருந்தீங்க, வெஜிடபிள் கட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது என்ன ஆச்சு அப்படின்ட்டு. டி மார்ட்லேருந்து நம்ம வாங்கியிருந்தோம்ல வெஜிடபிள் கட்டர், 199 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருந்தேன். அது வந்து நம்ம கையில் வந்து பிடிச்சி இழுக்கிற மாதிரி அந்த எலாஸ்டிக் லப்பரோடு வரும்லாம், அந்த மாடல் வாங்கியிருந்தேன். அது வந்து எனக்கு இப்போ அந்த எலாஸ்டிக் அந்த லப்பர் வந்து ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆகிடுச்சு, அதனால் நான் வந்து இப்போ அது யூஸ் பண்ணுறதில்ல. அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் வெஜிடபிள் கட்டர் தான் நான் இப்போ இங்கே கவுண்டர் டாப்பில் வச்சுருந்தேன். அதை பார்த்துட்டு தான் கேட்டிங்க இதென்ன புதுசாக வாங்கினீங்களான்னு. ஸ்டார்டிங்கில் நீங்கள் நம்ம சேனலில் வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியில் நான் இந்த எலக்ட்ரிக் வெஜிடபிள் கட்டர் தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து கிளென் பிராண்டோடது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேலே ஒரு ப்ரெஸ் பண்ணுற பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம ஒயரை வந்து ஃப்ளக்கில் சொருவிட்டு ஆன் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்க பட்டனை வந்து அமுக்கணும்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இருக்க பிளேடு சுற்றி நம்மளுக்கு சாப் பண்ணிடும் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஸ்கும் கொடுத்துருப்பாங்க, முட்டையெல்லாம் வந்து அடிக்கிறதுக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க ரவுண்ட் ஷேப்பில். அதை நான் வந்து யூஸ் பண்ணுறதில்ல அவ்வளோவா. இதில் வந்து வெஜிடபிள் கட் பண்ணுறதுக்கான பிளேட் மட்டும் நான் இப்போ ஃபிட் பண்ணியிருக்கேன். உள்ளே வந்து இப்போ வெங்காயம் கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு மேலே வந்து நம்மளுக்கு ஒரு ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் மாதிரி இருக்குல்ல, அதை வந்து ப்ரெஸ் பண்ணோன்னா உள்ளே வந்து பிளேடு சுற்ற ஆரம்பிச்சிடும். 2 டைம் இப்படி லைட் லைட்டாக நான் வந்து ஒரு ப்ரெஸ் கொடுத்து எடுத்தல. இப்போ எந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். வெங்காயம் வந்து நம்ம இப்போ குழம்புக்கெல்லாம் தேவையான அளவுக்கு கட் பண்ணிடுச்சு. கருவேப்பிலை நம்ம மேலப்பிலே போட்டிருந்தாலும் அது மட்டும் அங்கங்கே கொஞ்சம் தங்கியிருக்கு. ஸோ இன்னும் 2 சுற்று விட்டு எடுத்துடுறேன். ஃபுல்லாகவே நம்மளுக்கு நல்லா ஃபைனாகிடும். நம்ம ரொம்ப கம்மியான குவான்டிட்டி போட்டிருக்கிறதுனால தான் அந்த மாதிரி 1-2 மேலே தங்கியிருந்தது. இப்போ 2 சுற்று தான் விட்டேன். இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். நல்லா ஃபைனாக சாப் ஆகிடும். கருவேப்பிலையுமே வந்து கட் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம இப்போ அடைக்கி யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம இதில் தக்காளி, கேரட்டு,
அதுக்கப்புறம் முட்டைக்கோசு அந்த மாதிரி நிறைய காய்கறிகள் இதில் வந்து நம்ம கட் பண்ண முடியும், ஈஸியாக வேலை முடியும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 1/4 கிலோ வரைக்குமே அட் டைமில் வந்து நம்ம இதில் போட்டு கட் பண்ணலாம். இப்போ வந்து நான் இதில் முருங்கைக்கீரை, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாமே அந்த அடமாவில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மாவில் வந்து சுத்தமாகவே உப்பு இருக்காது, நம்ம தான் தேவையான அளவுக்கு பார்த்து ஆட் பண்ணிக்கணும். கீழே வந்து வெஜிடபிள் கட்டரில் இருக்க பார்ட்ஸ் எல்லாத்தையுமே தனித்தனியாக நம்ம கழட்டி வாஷ் பண்ண போட்டுடலாம். மேலே இருக்க இந்த கனெக்ஷனை மட்டும் தொடச்சிட்டு இப்போ எடுத்து வச்சுறேன். கொஞ்சமாக தோசை மாவு இருக்குன்னு சொன்னால அதை வந்து ஃபஸ்ட்டு தோசை ஊற்றி எடுத்துட்டேன், இப்போ வந்து அடை தட்டுறேன். தோசைக்கு வந்து தக்காளி சட்னி நைட் அரைச்சது கொஞ்சம் இருந்தது, ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். அடைக்கு வந்து நம்ம எதுவுமே தொட்டுக்கணும் அவசியமே இல்லை. இதில் வந்து வெங்காயம், கருவேப்பிலை, முருங்கைக்கீரையெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம், டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து யாரையுமே வந்து கம்பல் பண்ணி இந்த பொருளை வாங்குங்க அப்படின்னு சொல்ல கிடையாது. நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருக்கு, ஸோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. தேஷுக்கு வந்து இப்போ ஆன்லைன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, வந்து கிளாஸில் உட்காந்தாச்சு. பாப்பாவோட ஸ்டடி டேபிள் வந்து எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் டெய்லியுமே ரிப்பீட்டடாக என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்க. இது வந்து வாங்கி இப்போ ஒரு 1 இயருக்கு மேலே ஆகிடுச்சு, லாஸ்ட் இயர் மே மந்த் எண்டில் வாங்கினது. பாப்பா வந்து ஸ்கூலில் சேர்க்குறப்ப சரி அவளுக்காக வாங்கி கொடுக்கலான்ட்டு வாங்கினது, ஒரு கிஃப்டாக அவளுக்கு பண்ணேன். நான் வாங்கினப்போ 570 ரூபாய்க்கு மீஷோவில் வந்து வாங்கினேன். இதில் வந்து ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிவைடரோட ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க, இன்னொரு சைடு வந்து பிளைனாக பெரிய ஸ்பேஸாக கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பாக்ஸ் அந்த மாதிரிலாம் சின்னதில் வச்சுக்கலாம், பெருசில் வந்து புக்கே நம்ம வந்து வைக்கலாம், பெரிய புக்கே வந்து உள்ளே போகும், ஸோ இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த டேபிளில் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்பேஸ் மாதிரி இருக்குல்ல, அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பென்சில், எரேசர் அதெல்லாம் வைக்கிறதுக்காக தான் நான் இவ்வளோலாம் நினச்சிட்டு இருந்தேன். பட் மொபைல் கூட அந்த இடத்துல வைக்கலாம் போல இருக்குது. மொபைலை வந்து பார்த்திங்கன்னா ஹரிசாண்டலாக இருக்கிற மாதிரி வச்சு அந்த இடத்துல வச்சுட்டு நம்ம ஆன்லைன் கிளாஸ் ஏதாவது நடக்குது அப்படின்னா கிளாஸுக்கு வச்சுட்டு ஏதாவது நோட் பண்ணுறதுக்கு, எழுதுறதுக்கு, எல்லாத்துக்குமே இது வசதியாக இருக்குது. நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த பிளாஸ்டிக்கு. பாப்பா வந்து நிறைய கிறுக்கள்லாம் கிறுக்கி வச்சுருக்கா, டெய்லியும் வந்து எழுதுகிறப்ப இந்த டேபிள் தான் யூஸ் பண்ணுவாள். நீங்கள் இது தான் வந்து பார்த்துருந்துருப்பீங்க. மீஷோலேருந்து வாங்கினா இதோட ப்ராடக்ட் கோடு வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். சில நேரம் இது அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்கும், சில நேரம் ஸ்டாக் இருக்கும். நான் வந்து இப்போ பென்சில் பாக்ஸ் வந்து வச்சு காட்டியிருக்கேன் பாருங்கள். நான் வாங்கின அந்த செல்லர்கிட்ட வந்து அவைலபிளாக இல்லை அப்படின்னா மற்ற செல்லர்ஸ்கிட்ட இருக்கும். நீங்கள் சும்மா ஸ்டடி டேபிள்னு போட்டு சர்ச் பண்ணிங்கனாவே இது காட்டும். இன்றைக்கி வந்து மேக்ஸ் கிளாஸு, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நம்பர் வந்து எடுத்துகிட்ருக்காங்க. அதில் வந்து ஆஃப்டர் நம்பர் கேட்டாங்க பாப்பா கிட்ட, அதனால் டக்குன்னு சொல்லிட்டா. அதே பிஃபோர் நம்பர் கேட்டாங்கன்னா திருத்தி முடிச்சுட்டு இருந்திருப்பா. ஒவ்வொரு குழந்தையும் ஆன்சர் பண்ணதுக்கப்புறமா நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க அவங்க மிஸ்ஸு. ஸோ அதில் தான் பாப்பா வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுறா, அவங்கள வந்து ரொம்ப பிடிச்சி போயிட்டு. அவளுக்கு குழந்தைங்களுக்கு வந்து மெயினாக ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும்னா அவங்களோட டீச்சர் தான் காரணமாக இருக்கும். அவங்கள பிடிச்சிச்சின்னா நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக கிளாஸ் கவனிப்பாங்க, போவாங்க. அதே வந்து பிடிக்காமல் போயிடுச்சுன்னா நம்ம என்ன தான் கம்பல் பண்ணாலும் கிளாஸில் உட்கார மாட்டாங்க சரியா. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு மிஸ் வந்தாங்க, அவங்க வந்து ஒரு 2 வீக்ஸ் கிட்டே எடுத்திருப்பாங்க. பாப்பாவுக்கு வந்து என்னென்ன தெரியல, அவங்க கூட அந்தளவுக்கு அட்டாச் ஆக முடியல. அதுக்கப்புறமா இவங்க மாறினதுக்கப்புறம் இவங்க தான் கிளாஸ் டீச்சர்னு சொல்லி கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தாங்க. அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா அவங்கக்கிட்ட வந்து அட்டாச் ஆகிக்கிட்டா. 45 மினிட்ஸ் கிளாஸில் வந்து ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் வரைக்குமே வந்து ஒரலாக போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறமா வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து ரிட்டன் ஏதாவது வந்து எழுத சொல்லுவாங்க. மேக்ஸ்னால் இப்போ நம்பர்ஸ் எழுத சொன்னாங்க, அது மாதிரி ஏதாவது அவங்க எழுதி போட்டு அதை பார்த்து எழுத சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே வந்து அவங்க போர்டில் எழுதுறது வந்து டக்குன்னு குழந்தைங்களுக்கு பார்த்து எழுதுறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுனால தான் இந்த போர்டு வாங்கினேன். இன்றைக்கி வந்து நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 71 to 80. ஸோ அதை வந்து நான் அப்படியே போர்டில் எழுதிட்டேன்னா அதை பார்த்து எழுதிக்குவா, ஆல்ரெடி அவளுக்கு தெரியும் அப்படின்றதுனால நான் எழுதணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் வந்து நம்ம எழுதிட்டோன்னா ஒன்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணிவிட்டு டக்கு டக்குன்னு எழுதுறதுக்கு வசதியாக இருக்கும். எழுதி முடிச்சுட்டு இப்போ அவங்க மிஸ்கிட்ட வந்து காட்டிகிட்ருக்கா, அவங்க வந்து சூப்பர் குட் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவர் ஹாப்பி. இன்றைக்கி வந்து ஓரல்லே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் போயிடுச்சு அப்படின்றனால ரிட்டனுக்கு வந்து 5 மினிட்ஸ் தான் கடகடன்னு எழுத வச்சுட்டாங்க. எழுதிட்டு எழுதி முடித்தவங்க கிளாஸ்லேருந்து ரிலீவ் ஆகிடுங்கன்ட்டாங்க, அதனால் தேஷ் வந்து எழுதி காட்டிட்டு இப்போ பாய் சொல்லிவிட்டு முடிச்சாச்சு கிளாஸை. வந்து நம்ம ஏதாவது எழுதுறோம் அப்படின்னா டக்குன்னு அழைச்சிட்டா வந்து ஈஸியாக அழைக்க முடியுது. அதே வந்து கொஞ்ச நேரம் அப்படியே விட்டோன்னா அது ட்ரை ஆகிடுது, அதுக்கப்புறம் தண்ணி தூக்கி தான் அழைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கையோடு இப்போ நான் அழைச்சிடுறேன். பாப்பா வந்து இப்போலாம் எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டே இருக்கிற மாதிரியே இருக்கே அப்படின்னு கேட்குறீங்க. அது வீடியோவில் நீங்கள் பார்க்குறப்ப நான் அந்த மாதிரி கிளிப்பிங்ஸ் மட்டும் தான் அட்டாச் பண்ணியிருக்கேன்.
அதனால தான் அப்படி தெரியுது. ஆனால் அவள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நேரம் விளையாண்டுட்டு தான் இருப்பாள், கொஞ்சம் நேரம் தான் படிப்பாள். காலையில் இப்போ கிளாஸ் முடிஞ்சதும் நல்லா கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி கிளாஸில் நடத்தின ஏதாவது கொஞ்சம் நேரம் சொல்லி கொடுப்பேன் ஒரு மணி நேரம் கிட்டே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மதியானத்துக்கிட்ட தான் அவங்க ஹோம்ஒர்க் என்னென்னு அனுப்புவாங்க. அதனால் அதுக்கப்புறம் தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு 3 மணி 4 மணிக்கிட்ட உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதுவாள். இல்லை ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா 6-7 அந்த டைமில் எழுதிட்டு இருப்பாள். அதே மாதிரி கொஞ்சம் நேரம் டிவியும் பார்த்துட்ருப்பா. முன்னாடிலாம் ரொம்ப நேரம் டிவி பார்ப்பா, இப்போ முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிட்டோம். இடையில வந்து பார்த்திங்கன்னா அவள் லஞ்சு சாப்பிட்ற டைமில், டின்னர் சாப்பிட்ற டைமில், டீ காஃபி குடிச்சிட்டு விளையாண்டுட்டு இருப்பாளா அந்த டைமில், அந்த மாதிரி இடையில ஒரு 1/2 மணி நேரம் 1/2 மணி நேரம் போட்டு போட்டு விடுறது அவ்வளோதான். டிவி பார்க்குறதுக்கு பதிலாக உனக்கு என்ன விஷயம் வந்து பிடிச்சிருக்கோ அதை வந்து நீ பண்ணு அப்படின்ற மாதிரி அவளை என்கரேஜ் பண்ணி விட்டுருக்கேன். விளையாடு, நிறைய நேரம் விளையாண்டாலும் பரவாயில்ல, ஆனால் டிவி பார்க்காத, மொபைல் எடுக்காத. மொபைல் வந்து எப்போவுமே எடுக்க மாட்டான். இப்போ டிவியை நம்ம அவாய்ட் பண்ணுறதுனால மொபைலுக்கு அவள் கான்சன்ட்ரேஷன் போயிடக்கூடாது. அதனால் அதுக்கு பதிலாக நீ என்னென்னாலும் பண்ணணும், அவளை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டோம் அப்படின்னாவே மொபைல் பார்க்குறேன் டிவி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பண்ணாமல் இருப்பாள். இப்போ வந்து 10:30 ஆகுது, நாங்கள் வெளியில் வந்து கிளம்புறோம். ஒரு சில பொருள்லாம் வீட்டுக்கு வாங்க வேண்டியது இருக்குது, அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மெயினாக கருவாடு, இங்கே வந்து பார்த்திங்கன்னா கருவாடு கடை ஒன்று ஃபேமஸான கடை கீழவாசல் கிட்டே இருக்குது. தஞ்சாவூரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், பழைய பஸ் ஸ்டாண்ட் கிட்டே கீழவாசல்ன்ற ஒரு ஏரியா இருக்குது. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா முஸ்தஃபா கருவாட்டு கடைன்னு சொல்லிட்டு ஃபேமஸான ஒரு கடை. ஸோ அங்கே வந்து போயிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி கருவாட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துலேயும் ஒரு 1/4 கிலோ அந்த மாதிரி அள்ளி போட்டுட்டு வரப்போகிறோம். வீட்டிலேருந்து வெளியில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மாஸ்க் வந்து போடுங்க. அதுதான் இப்போ நார்மலாக தானே இருக்குது, கம்மியாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அசால்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக திருப்பி வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வெளியில் நம்ம போனால் தான் தெரியுது, அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து மாஸ்க் போடுறது கிடையாது. போட்டிருக்கவங்களும் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ்க்கு பயந்து தான் ஃபுல்லாக வந்து மூக்கெல்லாம் கவர் பண்ணிலாம் போடுறதில்ல, போட்டு அப்படியே வந்து தாடைக்கு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இறக்கி விட்டுக்கிறது மாஸ்க்கை, போலீஸை பார்த்தா மட்டும் மேலே ஏற்றி விட்டுக்கிறது. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது, ரொம்ப வந்து நார்மலாகிடுச்சு அப்படின்ற மாதிரி தைரியம் ஆகிட்டாங்க. அப்படி அசால்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கிறது வந்து நல்லது. எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எங்களுக்கு தேவைப்படுது. ஒய்ஃபை கனெக்ஷன் வந்து வீட்டில் எடுத்திருக்கோம், ஸோ அது வந்து வச்சதுனால நம்ம டேபிள் ஃபேன் அந்த இடத்துல கனெக்ட் பண்ணுவோம். இப்போ அதுக்கு சுவிட்ச் போர்டு பத்தலை, ஸோ எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வச்சு நம்ம அதில் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு தான் வந்து பார்த்துட்ருந்தோம். இல்லை 2 மீட்டர் 5 மீட்டர் அந்த மாதிரி ஒயரோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி ரேட் இருந்தது. எங்களுக்கு வந்து அந்த இடத்துலேயே கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிற மாதிரி தான் ரெண்டுமே, அதனால் சின்ன ஒயராக இருந்தால் போதுன்னா 2 மீட்டரில் தான் வாங்கினோம், 280 ரூபா சொன்னாங்க. அதுக்கப்புறம் பல்பு வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2-3 பல்பு வந்து வாங்கணும், ஏன்னா லைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ பெட்ரூம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன லைட்டு தான் இருக்குது, அதனால் அங்கே போகிறதுக்கு ஒரு லைட்டு. ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு டியூப்லைட் மட்டும்தான், பெரிய ஹாலாக இருக்குல்ல, இந்த சைடில் வந்து ஒரு கனெக்ஷன் நம்மளுக்கு ஒரு லைட்டு போட்டுக்கலாம், அந்த இடத்துல போகிறதுக்கு ஒரு லைட்டு, அந்த மாதிரி 2-3 லைட்டு. ஸோ அதெல்லாம் தான் வந்து வாங்கணும். அங்கேருந்து இப்போ நேராக வந்து கருவாட்டு கடைக்கு தான். கீழவாசலில் வந்து பார்த்திங்கன்னா மண்பானைகள்லாம் விற்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக அந்த மார்க்கெட் பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒரு கடையெல்லாம் லைனாக இருக்கும். அந்த தெருவிலையே கடைசியில் போனால் முஸ்தஃபா கருவாட்டு கடைன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குடோன் மாதிரி தான் இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரோடு வந்து முடிஞ்சிடுச்சு, இதுக்கப்புறம் வண்டியெலாம் போகாது அந்த மாதிரி தான் அந்த இடத்துலேருந்து பார்த்தா தெரியும். பட் ஆனால் இந்த மாதிரி எல்லா சைடும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பார்ட்ஸாக போட்டு வச்சுருப்பாங்க, அதில் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வண்டி போகிற அளவுக்கு இடம் இருக்கும். அதில் பாருங்கள் எல்லாம் இப்போ வாங்கிட்டு வந்துட்டுருக்காங்க பாருங்கள். இங்கேருந்தான் முஸ்தஃபா கருவாட்டு கடை பேனர் மட்டும் தான் போட்டிருக்காங்க பாருங்கள். வெளியிலே அவ்வளோ கருவாடு ரால் இதெல்லாம் வந்து காய போட்டிருக்காங்க. இது எல்லாமே கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கும். நம்ம வாங்கிட்டு போயிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா 1 வருஷம் வரைக்கும் நம்மளுக்கு கருவாடு வீட்டிலே இருக்கும். எப்போ வேணுமோ நம்ம வந்து சமைச்சிக்கலாம். எனக்கு கருவாடுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், கருவாட்டு பிரியர் நான். ஸோ அதனால் வந்து எந்த கருவாடு வாங்குறதுன்னு தெரியல, எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேரெல்லாம் வந்து அம்மாக்கிட்டேருந்து அம்மாச்சிக்கிட்டேருந்து கேட்டுட்டு வந்தேன். ஏன்னா நிறைய வெரைட்டிஸில் வந்து அப்படியே கொட்டி போட்டு வச்சுருப்பாங்க, எல்லாமே ஒரே மாதிரி டேஸ்ட்டில் இருக்காதுல, அது வந்து மாறுபடும். நம்ம ஏற்கனவே சாப்பிட்டு பழகின கருவாடுனா நம்ம வந்து வாங்கிக்கலாம், ஏன்னா ஏதாவது ஒன்று வாங்கி பிடிக்கலன்னா அது வேஸ்ட் ஆகிடும்ல. எனக்கு வந்து திருக்க கருவாடுலாம் அந்தளவுக்கு பிடிக்காது, வாழை கருவாடு நெத்திலி கருவாடு அது வந்து அதிகமாக நான் சாப்பிட்ருக்கேன். ஸோ அது வந்து வாங்கிக்கிட்டு அது எல்லாமே எக்ஸ்ட்ரா ஒரு மூணு கருவாடு அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு வீட்டில் போனதுக்கப்புறம் காட்டுறேன் என்ன நான் வாங்கினேன்னு. அதே மாதிரி ரால் வந்து பாக்கெட் பண்ணி வச்சுருந்தாங்க, ஸோ அதில் ஒரு பாக்கெட் வந்து வாங்கிக்கிட்டாச்சு. ரால் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுமே வந்து நம்ம அப்படியே நார்மலாக கொஞ்சம் லைட்டாக வெது வெதுப்பான தண்ணி வச்சு அதில் போட்டுட்டு ஒரு 5-10 நிமிஷம் ஊற வச்சு அப்படியே எடுத்து அலசிட்டு நார்மல் கருவாடு மாதிரி செய்யலாம். அந்த இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அதுவும் ஒரு பாக்கெட் வாங்கிக்கிட்டேன். காசு
சென்னையில் இருக்கப்பெல்லாம் பக்கத்தில் எங்கேயாவது கடைக்கு போனோம் அப்படின்னா அந்த பேக்கெட்ஸில் போட்டு வச்சுருப்பாங்க பாருங்கள் 5 ரூபா 10 ரூபான்னு அந்த கருவாடு வந்து பார்த்து பார்த்துட்டே இருப்பேன் எங்கேயாவது இருந்துச்சுன்னா டக்குன்னு வாங்கிட்டு வருவோன்னு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா டக்குன்னு எல்லா கடையிலெல்லாம் கிடைக்காது. இங்கே நம்மளுக்கு கண்ணு முன்னாடி இவ்வளோ கருவாடு கொட்டி போட்டிருக்கிறத பார்த்தோன்னே அவ்வளோ ஆசை எனக்கு. உங்களுக்கு வந்து கருவாடு பிடிக்குமா, என்ன கருவாடு பிடிக்கும் அப்படின்றலாம் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பால் திருக்க கருவாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்காது. பாப்பா பிறந்திருந்தப்போ பால் ஊறுறதுக்காக அதுதான் டெய்லியும் கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூண்டெல்லாம் போட்டு ஒரு குழம்பு செஞ்சு கொடுப்பாங்க. வேறு வழி இல்லை, பெரியவங்க இதை தான் சாப்பிடணும்னு சொல்கிறப்ப என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மல்லு கட்டிட்டு தான் சாப்பிட்றது. இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா திருக்க கருவாடு கொஞ்சம் வாங்கினேன் அம்மாவுக்கு கொடுக்கலான்ட்டு. அது கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடையில் நம்ம பில் போடவே இல்லை, தனியாக வச்சுருந்தது அப்படியே இருந்தபடியே இருந்திருந்திருக்கு. நம்ம வாங்காமல் வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு தான் பார்த்தேன், சரி இன்னொரு டைம் போனால் திருக்க கருவாடு வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். அப்புறம் இங்கே வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை வந்து ஃப்ரெஷ்ஷாக இங்கே வந்து இந்த கடையில் வறுத்துட்ருப்பாங்க. இதுவுமே நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்பிலேருந்து இருக்கிற ஒரு கடை. எங்கள் வீட்டிலேருந்து இந்த கடைக்கு வந்து பார்த்திங்கன்னா அரை மணி நேரமாக தான் ஆகும். அம்மா வந்து நடந்தே வந்து இங்கே தான் கடலை எப்போவுமே வாங்கிட்டு வருவாங்க, பல்காக வாங்கிட்டு வந்து வச்சுக்குவாங்க. வச்சுட்டு எங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கொடுப்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து ஒரு நாளைக்கு 10 ரூபா அது மாதிரி கொடுப்பாங்க, எனக்கு 10 ரூபா அண்ணனுக்கு 10 ரூபா அது மாதிரி ஸ்நாக்ஸ்க்கு. அதில் உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க, இல்லை கடலை வேணும்னா கடலை வாங்கித்தரேன்னு. அப்போ வந்து அண்ணன் வந்து எப்போவுமே கடலை எனக்கு வேணுன்றவா, நான் மட்டும் எனக்கு 10 ரூபா காசை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறது. அம்மா வந்து அண்ணன் கடலை தான் கேட்குறான், அவன் வந்து காசு வேணாம் அதுக்கு பதிலாக எனக்கு கடலை வேணும்னு கேட்குறதுனால டெய்லியும் போய் பக்கத்தில் கடலை வாங்கிட்டு வந்து கொடுக்க வேணாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி பல்காக வாங்கிட்டு வந்து வச்சுருவாங்க. பீரோவில் வந்து வச்சுருப்பாங்க. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு உடன் பீரோ இருக்கும், அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் ரூம் மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருந்தோம். அதில் வந்து கடலையை பல்காக வாங்கி ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டு டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த 10 ரூபாய்க்கான கடலையை எடுத்து ஒரு கவரில் பேக் பண்ணி அதை வந்து வச்சுருவாங்க. பேப்பரில் வந்து பொட்டலம் கட்டுவாங்களா அந்த மாதிரி பொட்டலம் கட்டி நான் என்ன பண்ணுவேன் பார்த்திங்கன்னா 10 ரூபா காசையும் வாங்கி எடுத்து வச்சுக்கிட்டு அண்ணனுக்கு கொடுக்குற கடலையை வந்து அந்த கவரை நைஸாக ஓப்பன் பண்ணி அதுலேருந்து கொஞ்சம் கடலை எடுத்து ஒரு கிணத்துல கொட்டி அதை நான் தனியாக எடுத்துக்கிறது. இதை வந்து லாக் பண்ணி திருப்பி ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் வாங்கிட்டு வந்த கடலை மாதிரி வச்சுருது. டெய்லியும் ஒரே அளவுலேயே நம்ம வச்சுட்டோன்னா கண்டுபிடிக்க முடியாதுல்ல, அதனால் டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடலையிலேருந்து கொஞ்சம் ஆட்டையை போட்டு தின்னுட்டு பேலன்ஸ் இருக்கிற என்னோட காசை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பத்திரமா வச்சுக்கிறது செலவு பண்ணாமல். அந்த மாதிரி திருட்டு வேலையெல்லாம் நிறையா பண்ணியிருக்கேன். இந்த கடைக்கிட்ட வரப்பெல்லாம் எனக்கு அந்த நினப்பு தான் வந்து எப்போவுமே வரும். இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ கடலை வந்து எனக்கு வாங்கிட்டு அம்மாவுக்கு 1 கிலோ கடலை இங்கேருந்து வாங்கிக்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. வெளியில் வந்து ஷாப்பிங்க்கெலாம் போயிட்டு வந்ததுனால குளிக்கணும் அப்படின்றதுனால தான் வீட்டுக்கு வந்தோம், இல்லைனா அப்படியே நேராக அம்மா வீட்டுக்கு போயிருப்போம். இப்போ வீட்டுக்கு வந்து குளிக்கலான்னு வந்தப்போ ஒரு கரெக்டாக ஒரு கொரியர் ரிசீவ் ஆனிச்சு, அதை வந்து அன்பேக் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து மீஷோவில் வந்து வாங்கின ஒரு குர்த்தி. நம்ம வந்து இப்போ 90s அவாய்ட் பண்ணிட்டு வரதுனால வீட்டில் போட்டுக்கிற மாதிரி மேக்ஸிஸ் வந்து வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். மேக்ஸிஸ் வந்து நிறைய நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஃபோர்டபுள் ரேட்டில் மீஷோவில் வந்து கிடைக்கும். அதில் ஆஃபர்ஸ் வர டைமில் செக் பண்ணி ஒன்று ஒன்றா வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டுருந்தேன். இந்த குர்த்தி வந்து 2 வருஷத்துக்கு மேலே என்னோடய விஷ்லிஸ்ட்டில் இருக்கிறது, அப்போலேருந்து வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். 300 ரூபாய்க்கு மேலே இருந்துச்சு இதோட ப்ரைஸ், 320 350 அந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். சரி ஏதாவது ஆஃபர் வந்தால் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த டைம் இது வாங்கணும்னு ஆட் பண்ணிகிட்டு இருந்தப்போ வந்து காட்டனில் 2 மேக்ஸிஸ் வாங்கினேன். அதுதான் டெய்லியுமே நான் வீட்டில் இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா போட்டு அடிச்சுட்டு இருந்தேன். நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிங்க நைட்டுக்கு பதிலாக என்ன மாதிரி ட்ரெஸ்லாம் வந்து வீட்டில் இருக்கப்போ போடலான்னு. நம்ம தனிப்பட்ட முறையில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தைங்களோட தான் வீட்டில் இருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் என்ன மாதிரி ட்ரெஸ்னாலுமே போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்குலாம் டிஷர்ட்டு பேண்டெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், இப்போ தனியாக இருந்தால் போட்டுக்கலாம். இதே மாமனார் மாமியோட இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் வியர் பண்ணுறதுக்கு பிடிக்காது. ஸோ அப்படி இருக்கிறவங்க கொஞ்சம் நம்மளுமே வந்து சங்கோச்சப்படுவோம், அப்படி இருந்ததுன்னா நம்ம போட மாட்டோம். அப்படி இருக்கிறவங்களுக்கு மெயினாக இந்த மேக்ஸிஸ் வந்து போட்டுக்கலாம், அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். குர்த்திஸ் மாதிரியே தான் நல்லா லாங்கு, நம்மளுக்கு நைட்டிக்கு பதிலாக தான் இது போகிறோம், நைட்டி மாதிரியே தான் மேலேருந்து கீழே வரைக்கும் கவர் ஆகிட போகுது, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இது மாதிரி வியர் பண்ணிக்கலாம். காட்டன்லாம் நம்ம ட்ரெஸ் வாங்குறப்ப ஒரு வாட்டி வாஷ் பண்ணதுக்கப்புறம் சுருங்கும் இல்லை, அந்த மாதிரி ப்ராப்ளம் இதில் இல்லை. இது வந்து கிரீப் மெட்டீரியல், அதனால் கரெக்டான சைஸே வாங்கினா போதும். நான் வந்து எல் சைஸ் வந்து சூஸ் பண்ணேன். இப்போ மீஷோவில் வந்து 12th August அன்றைக்கி 70% வரைக்கும் டிஸ்கவுண்ட்லாம் போடுறாங்கன்னு சொல்லி நிறைய ஆட்ஸ்லாம் பார்த்தேன். அன்றைக்கி வந்து 12ஆம் தேதி அன்றைக்கி நைட்டு நான் இப்போ இந்த கிளிப்பிங் எடுத்தப்ப மேலே டைமிங் வந்து ஓடிட்டுருக்கு பாருங்கள், 11:34 தான் நானே செக் பண்ணேன்.
உள்ளே போனப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 25% ஆஃபர் அப்படின்ற மாதிரி போட்டு 75 வரைக்கும் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணுறதா போட்டிருந்தாங்க. சரி, நம்ம விஷ்லிஸ்டில் இருக்க ஏதாவது ஒரு பொருள் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிலேருந்து இந்த குர்த்தி வந்து நான் சூஸ் பண்ணி எடுத்தேன். விஸ்லிஸில் போயிட்டு ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே சிலதெல்லாம் ப்ரைஸ்லாம் செக் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் நம்ம கவுண்டர் டாப்பில் வச்சுருக்கோம்ல அந்த மாதிரி ஸ்டாண்ட் வந்து மீஷோவில் முன்னாடி 299 வந்துச்சு. அப்போ நான் வந்து கார்ட்டில் ஆட் பண்ணி வச்சேன். இப்போ போய் பார்த்தப்ப 285 தான். இந்த ஸ்டாண்ட் பாருங்கள் 294. ஸோ அதுதான் வாங்கணுன்றதுக்காக தான் நான் விஸ்லிஸில் ஆட் பண்ணியிருந்தேன். 294 இப்போ நமக்கு 75 rupees வந்து இன்னும் டிஸ்கவுண்ட்றப்ப இன்னும் குறைஞ்சிரும். ஸோ நல்ல டீல், 220 நம்ம வந்து வாங்கிடலாம். அந்த ப்ரைஸ்க்கெலாம் வேறு எந்த வெப்சைட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு டிஸ்கவுண்ட்லாம் போட மாட்டாங்க. நல்ல டீல் தான். இந்த மாதிரி ஏதாவது ஆஃபர்ஸ் போகிற டைமில் நம்ம செக் பண்ணி வாங்கணும். இப்போ நான் இந்த குர்த்தி தான் வந்து சூஸ் பண்ணேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 292 வந்து அப்போதைக்கு காட்டுனுச்சு MRP. அதிலேருந்து நம்மளுக்கு 73 rupees வந்து டிஸ்கவுண்ட் பண்ணாங்க. ஸோ நான் வந்து பே பண்ண அமௌண்ட் வந்து 219 rupees நான் வந்து பே பண்ணியிருக்கேன். ஸோ நல்ல டீல் தான் என்னை பொறுத்த வரைக்கும். நைட்டுக்கு பதிலாக மேக்ஸி வாங்க சொல்கிறீங்களே, அதெல்லாம் காசு கூட இருக்குமே அப்படின்னு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவீங்க. அதுக்காக தான் நான் உங்களுக்கு அமௌண்ட்டு காட்டினேன். இது வந்து 219 rupees கண்டிப்பாக நம்ம ஒரு நைட்டி வாங்கினா கூட 200 rupees 250 rupees தான் வாங்குவோம். அந்த மாதிரி ஆஃபர்ஸ் வர டைமில் நீங்கள் செக் பண்ணி ஒன்று ஒன்றா வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நைட்டுக்கு பதிலாக இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து நீங்கள் வியர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நாங்கள் கிளம்பிட்டோம், திருப்பி அம்மா வீட்டுக்கு வந்து போகிறோம். நானும் பாப்பாவும் மெயினாக அந்த கருவாடை தூக்கிட்டு தான் வந்தோம். கருவாடை வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இதெல்லாம் க்ளீன் பண்ண தெரியாது. இப்போ அம்மாச்சி தான் வந்து எனக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வாழை கருவாடு, தலையை மட்டும் கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிடறோம். சைடில் நம்மளுக்கு நீட்டிகிட்ருக்குல்ல செதில்ல அதெல்லாம் கட் பண்ணி வச்சிட்டோன்னா சமைக்கிறப்ப டக்குன்னு எடுத்துக்கலாம். இது வந்து மொதக்கெண்டை, இந்த பிளேட்டில் இருக்கிறது மொதக்கெண்டை மீன் கருவாடுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா மடவா மீன். மடவாலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டாக வகுந்து அதை வந்து காய வச்சுருக்குமா, நான் ஈரமாக இருக்கிற மாதிரி வாங்கிட்டு வந்துட்டேன், இது எப்போ காயமோ தெரியலேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மீனில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எண்ணெய் மாதிரி கொழுப்பாக வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அது இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வாங்குறது, டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்கிறேன். இது வந்து கிழங்கா மீன், குட்டியாக இருந்ததில் அது கிழங்கா மீன் கருவாடு. அடுத்து நம்ம நெத்திலி ஃபேவரட், இதில் வந்து 2 kg வாங்கியிருக்கேன். நெத்திலி மட்டும் எவ்வளோ கொடுத்தாலும் பத்தவே பத்தாது, அதனால் நிறையா இருந்தால் பரவாயில்லன்னு வாங்கியாச்சு. அதுக்கப்புறமா இறால் வந்து பேக்கெட் பண்ணி வச்சுருக்கிறதுல ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்தோம். இறால் வந்து டேரெக்டாக தான் நான் வந்து ஊற வச்சு அப்படியே தான் போட்டு செய்வேன். அப்படிலாம் செஞ்சால் தோலோடையே சாப்பிடுவேன், அப்படிலாம் செய்யக்கூடாது. அம்மிக்கல்லில் வச்சு இடிக்கணும், அது மேலே இருக்க தோலை ரிமூவ் பண்ணணும், அதுக்கப்புறம் சளிச்சு எடுத்துகிட்டு அதை வச்சு தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி அம்மாச்சி வந்து அவங்க முறையில் அப்போ செய்வாங்களாம், அந்த மாதிரி தான் செய்யணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதை உடச்சா என்ன இருக்கும் உள்ள அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தேன். இது பொடியாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது, இப்படி தான் செய்யணும் போல இருக்குது. பெரிய இறால்லாம் அப்படி தான் க்ளீன் பண்ணி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டில் வந்து அம்மா பாட்டிலாம் இதெல்லாம் இப்போ வரைக்கும் சாப்பிட்றதில்லை நாங்கள் அப்படின்னாங்க. அதனால் நான் தான் வந்து விரும்பி சாப்பிடுவேன், அதனால் எப்படியோ நான் செஞ்சு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படின்றது எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதையும் நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். நான் கருவாடெல்லாம் அம்மாச்சி வந்து ஒரு சைடு க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க, நான் வந்து எடுத்து வெயிலில் காய வச்சுட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரம் கூட காய வைக்க முடியல, அதுக்குள்ளே மழை வர மாதிரி இருட்டிச்சு. அதனால் டக்குல எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டோம். இன்னும் 2 days கண்டிப்பாக காய வைக்கணும். ஈவினிங் வந்து நல்ல மழை ஆரம்பிச்சிருச்சு, ஒரு 4-5 ஆரம்பிச்சிச்சு. சில மழை நின்றதுக்கப்புறம் போகலாம் போகலான்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். கடைசியில் 10 வரைக்கும் மழை நிற்கவே இல்லை. அப்பா வந்து இதுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டோம். காலையில் இருந்து தான் வந்தோம், ஏன்னா ஆன்லைன் கிளாஸ் வேறு இருக்குது. நம்ம காலையில் 9 வரணும், ஒரு 8 வீட்டுக்கு இங்கே வந்து சேர்ந்தோம். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாள் வந்து எங்களுக்கு போனது. ஸோ நல்லா ஜாலியாக நல்ல ஒரு ஜிலுஜிலுன்னு காற்றோட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கீங்க, வீட்டில் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போய் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.